அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபியஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாவுகள் அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு வகையான திக்ர்களை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்படி சொல்லித்தரப்பட்ட திக்ர்களில் ஒன்றுதான் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கின்ற அந்த திக்ர். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹுவை புகழ்வதுடன் அவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன் என்கின்ற இந்த அர்த்தம் பொருந்திய இந்த திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம், ஃபி யௌமின் மியத்த மர்ரா, யார் ஒரு நாளைக்கு 100 தடவை இந்த திக்ரை சொல்லுகின்றார்களோ, ஹுத்தத் ஹதாயாஹு, அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்கு குற்றங்கள் தெரியுமா? வயின் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடலின் நுரை அளவுக்கு அவருடைய பாவங்கள் குற்றங்கள் இருந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கின்ற இந்த வார்த்தையை, இந்த திக்ரை ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் ஒரு மனிதர் சொல்வார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் கடலின் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி புகாரியிலே 6403 ஹதீஸாகவும் 6405 ஹதீஸாகவும் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் என்ன கடல் நுரையின் அளவுக்கா நாம் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. காரணம் என்னவென்று கேட்டால், நாம் பாவக்கரைகளிலே தான் இன்றைக்கு மூழ்கி கொண்டு இருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய கண்களால் செய்யக்கூடிய பாவங்கள், காதுகளால் கேட்கக்கூடிய பாவங்கள், நாவினால் பேசக்கூடிய பாவங்கள், இவைகளையெல்லாம் நாம் கணக்கிட்டு பார்த்தால் நிச்சயமாக கடல் நுரை அளவு அல்ல, அதைவிட அதிகமாகத்தான் நாம் பாவங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இத்தகைய திக்ர்களை ஒரு வாய்ப்பாக அமைத்திருக்கின்றான். எனவே நாம் சொல்லுவோம் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கின்ற இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகுவோம். எல்லாமல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அத்தகைய ஆற்றலை நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.